ஹாவ் யூவர்ஸ், இது உங்கள் மாற்றி யோசி மாற்று யோசிப்போம், மாற்றங்களை வசமாக்குவோம். நான் உங்கள் வித்யாலட்சுமி. கோவிட் 19 கடைசி வாரத்தினுடைய லாக்டவுனில் எல்லாரும் இருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மத்திய அரசினுடைய அறிவிப்பு என்னவோ அதை ஒத்து மாநில அரசினுடைய முடிவு இதுக்கப்புறம் தெரியும். பட் ஓரளவு இன்னிலிருந்து எல்லாமே ஒரு வித கட்டுப்பாடோடு தனி கடைகள் எல்லாம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று ரெண்டு இடங்களில் ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரியாக்களில் சில ஸ்பெசிஃபிக் ப்ரொஹிபிஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ரைட், இப்போது இந்த கோவிட் 19 அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ முடிய போகிறது கிடையாது. இன்னும் 2 இயர்ஸ் வி ஹாவ் டு லிவ் வித் இட் அப்படிங்கிறது தான் அறிக்கையாக இருக்குது. மத்திய அரசும் சரி, சுகாதாரத்துறை நிபுணர்களும் சரி, உலகளாவிய வல்லுநர்களும் சரி, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இது தான். கிட்டத்தட்ட இந்த வைரஸ் ஒரு 2 வருடம் நம்மக்கிட்ட இருந்து அதுக்கப்புறம்தான் போகும். அப்போது இந்த வைரஸோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. அப்போது நம்முடைய லைஃப் ஸ்டைலை நிச்சயமாக நம்ம மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில கட்டுப்பாடுகள் நமக்கு நிச்சயமாக இருக்கணும். முன்னாடி மாதிரி பொது இடங்களில் எச்சல் துப்புறது, அதுக்கப்புறம் சிறுநீர் கழிக்கிறது இப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு 2 வருடம் நம்ம பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோன்னா அதுவே நமக்கு பழகி போயிடும். அதே மாதிரி எப்படி ஃபாரினில் ஒரு பஸ்ஸில் ஏறுறதுக்கு க்யூவில் நின்று எல்லாரும் ஏறுறாங்களோ அதே மாதிரி அந்த லைனில் நின்று ஏறுற சிஸ்டம் நமக்கு வரணும். நம்ம மாடிப்படிகளில் ஏறுறதும் சரி இறங்குறதும் சரி கூட்ட நெரிசல் இல்லாமல் ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக ஒரு சமூக இடைவெளி விட்டு ஏறி இறங்குறது, பேருந்து பயணத்தில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது, கொஞ்ச நாளைக்கு பொது இடங்களில் கூடுறது, திருவிழாக்கள், இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம நிச்சயமாக தவிர்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ரைட், இது எல்லாமே வாழ்க்கையில் அன்றாட பழக்கங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நிச்சயமாக சந்திக்க நேரும். அது பொருளாதார பிரச்சனை. உலக நாடுகளே பொருளாதாரத்தை எப்படி நம்ம தூக்கி நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு பயணப்பட்டுருக்கும்போது சாமானியனான நமக்கும் நிச்சயம் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, பொதுவாக பொருளாதாரத்தினுடைய பேஸே பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். எந்த அளவுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கோ அப்போ தான் உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரித்தா தான் அரசுக்கு லாபம். ஆனால் அந்த உற்பத்தியை வாங்குகிற அளவுக்கு காசு கன்சியூமர்கிட்ட, அதாவது நுகர்வோர்கிட்ட இருக்கணும். வாங்குற சக்தி எனக்கு இருந்தால்தான் விற்பனை அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் இந்த கோவிட் 19 அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஒரு வீழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை போகக்கூடிய அபாயமும் இருக்குது. அதே மாதிரி ஊதிய குறைப்புகளும் நிச்சயமாக நடக்கும். அப்போ சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, அன்றைக்கு சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கும் அதே தான், ரிச் வில் பி ரிச்சர் அண்ட் புவரர் வில் பி புவரர். அவ்வளோதான். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய நிலை ரொம்ப மோசமாக கட்டாயமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது இந்த பொருளாதாரம் மிடில் கிளாஸில் பார்த்திங்கன்னா இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட்லேயே நிறைய பேர் வாழ்க்கையை நடத்திட்டுருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து எப்படி நம்ம மீண்டு வருது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணாலொழிய அதுலேருந்து வெளியில் வர முடியாதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கணக்கு வழக்குகள் நம்ம இதுவரைக்கும் பண்ணதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அத்தியாவசியத்தை விட அனாவசியங்களுக்கான செலவுகள் நம்ம அதிகமாக பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் படம் பார்க்கறது, ஷாப்பிங் மால்ஸ் போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறது, அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறது, இப்படி நிறைய காசுக்கு நம்ம செலவழிச்சிருக்கோம். தேங்க் காட் இந்த கோவிட் 19 அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நிச்சயமாக பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் இருக்க போகிறதில்லை, தேட்டர்ஸில் படம் ஓட போகிறதில்லை, ஏன்னா அந்த கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காக. அதே மாதிரி டூரிஸ்ட்டுக்கான வாய்ப்பே, ஒரு 2 வருஷம் பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் அப்படிங்கிறது, டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும். ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு போகிறதுக்கே நிறைய ஒரு தடைகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் டூர் போகிறதோ கேதர் பண்ணுறதோ நடக்காத காரியம். அப்போது இதில் எல்லாம் நம்ம செலவு பண்ண காசை நிச்சயமாக இனிமே வர காலங்களில் நம்ம மிச்சப்படுத்த முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்வியில் அதிக அளவு செலவிடுங்க. ஸ்கில் பேஸ்டு ஜாப்ஸ் இன்றைக்கி அதிக அளவில் மவுசு வரப்போகிற ஜாப் அதுவாக தான் இருக்க போகுது. ஐடி ரிலேட்டட் ஃபீல்டு, டிசைனிங் ஃபீல்டு, வெப் க்ரியேஷன், இதுக்கு எல்லாமே நிச்சயமாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் இனிமேல் போக போக. அதே மாதிரி மெடிசன் ஃபீல்டு பர்சியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்ணை மூடிட்டு மெடிசன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா,
இந்த COVID-19 டாக்டர்ஸோட ரோல் என்ன, நர்ஸோடைய ஒரு ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் காமிச்சிருக்கு. இந்த ஒரு வைரஸ் ஒரு பிகினிங் தான், பட் இதுக்கப்புறம் எதாவது மாதிரி வைரஸ் வரப்போதோ, உலகம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போதோ, நோ ஒன் நோஸ். அப்போது இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக இனிமேல் கருதப்படும். அதனால் தைரியமாக நீங்கள் மெடிசன் பர்சியூ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த வரவு செலவுகள் பண்ணும் பொழுது இந்த லோனுக்கு பேமெண்ட்டை முடிஞ்ச அளவு தள்ளி போட வேண்டாம். என்னால் இஎம்ஐ கட்ட முடியாது அப்படின்னு அதை நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அது இன்னும் பெருசாக அக்யூமுலேட் ஆகதான். முடிஞ்ச அளவு அதை கட்டுங்க. அதற்கான அந்த காசை அனாவசிய செலவுகள்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் ஃபோன் புதுசாக மாற்றுறது, அதே மாதிரி நிறைய அமௌண்ட்டுக்கு டிஷ் டிவிஸ் ரீசார்ஜ் பண்ணுறது, இதிலெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம குறைச்சால் ஒழிய நம்மளால் நம்முடைய பொருளாதார வீட்டு பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து வெளியில் வர முடியாது. அதே மாதிரி சுய தொழில் அப்படிங்கிறது இந்த சமயம் ஒரு நிச்சயமாக மிகப்பெரிய லெவலுக்கு நமக்கு கை கொடுக்குங்க. ஏன் அப்படின்னா யாருக்காகவும் நம்ம இவ்வளவு எஃபர்ட் போட்டு உழைக்கிறோம், பட் ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. அவங்க போ அப்படின்னு சொன்னால் நம்ம போய் தான் ஆகணும். அதே திறமையை, அதே உங்களுடைய அந்த துடி துடிப்பை, உங்களுடைய ஒரு சுய தொழிலை, உங்களுக்கு எதில் அதிக கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மாதிரி ஒரு பிளேஸில் நீங்கள் உங்களை ஃபிட் பண்ணிக்கோங்க. அதிக அளவு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பிஸ்னஸ் வளரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அதுக்கான நிறைய கேட்வேஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். ஸோ தைரியமாக கண்ணை மூடிட்டு அதில் இறங்குங்க. அசட்டு தைரியத்தோடு இறங்காதீங்க. உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான கால்குலேஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு அதில் நஷ்டம் வந்தால் என்ன பண்ணணும், லாபம் வந்தால் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே முடிவு பண்ணிவிட்டு தீர்மானமாக இறங்குங்க. ஒன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் பின்வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆகும், எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ஏந்திரிச்சு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். அப்போது பணப்புழக்கம் மக்கள் கையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரீசண்டாக நோபல் ப்ரைஸ் வாங்கி, எக்கனாமிக்ஸில் நோபல் ப்ரைஸ் வாங்கின அந்த பர்சன் சொன்ன ஒரு விஷயம் கூட என்ன அப்படின்னா, நீங்கள் இலவசம் அப்படிங்கிறத கொடுக்காமல் ஏழைகள் கையில் பணம் புழங்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏழை மக்களினுடைய வாங்குகிற அந்த தன்மை அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் விற்பனை அதிகமாகும். அதனால் அந்த விற்பனை அதிகமாவதன் மூலம் பொருளாதாரத்தை ஓரளவு நம்மால் மீட்க முடியும் அப்படின்னு சொன்னார். இலவசம் இலவசம்னு கொடுத்து பணப்புழக்கத்தையே கட்டுப்படுத்துறதை விட ஏழைகளுக்கு நீங்கள் சரியான அளவு அவர்களுக்கு சேர வேண்டிய தொகைகளை சலுகைகளாக, அல்லது கொஞ்ச நாளில் மெதுவாக திருப்பி கொடுக்கக்கூடிய கடன்களாகவோ எதுவாக இருந்தாலுமோ ஏழைகள் கையில் பணப்புழக்கம் இருந்தால் நிச்சயமாக ஓரளவு நம்ம இதிலிருந்து மீண்டு வர முடியும். பல வல்லுநர்கள் இதை தான் நமக்கு சிபாரிசும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த ஒரு சிச்சுவேஷனை இன்னும் ஒரு 2 இயர்ஸில் நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இந்த 2 வருஷம் அப்படிங்கிறது டஃப் பீரியட் தான். குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அனாவசியமான செலவுகளை தவிர்த்தோமானால் நிச்சயமாக நம்மளால் இதிலிருந்து மீண்டு வர முடியும். அப்போது COVID-19 அப்படிங்கிற ஒரு விஷயம், எப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும், எப்படி சிக்கனமாக வாழ வேண்டும், இந்த 2 விஷயத்தையும் அற்புதமாக நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி டிசாஸ்டர் வில் டீச்சர்ஸ் அ லெசன். வி ஹாவ் டு டேக் த லெசன் இன் த ரைட் சென்ஸ் அண்ட் வி ஹாவ் டு மூவ் இன் த ரைட் பாத். நன்றி.